வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்களிடையே தொடர்ந்து கூடுதல் விழிப்புணர்வை வானொலி வர்ணனையாளர்கள் ஏற்படுத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வெளிமாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வசிக்கும் தொழிலாளர்கள் மாணவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 834 அதிகரிப்பு. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 38 உயர்வு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய தகுதித் தேர்வான நீட் தேர்வு மே மாத இறுதி வரை ஒத்திவைப்பு. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. சரக்கு ரயில் போக்குவரத்து மூலம் நாடு முழுவதும் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை. ரயில்வே துறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று குறித்து பொதுமக்களிடையே கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களிடையே பிரதமர் நரேந்திரமோடி நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். ஊரடங்கு காலத்தின்போது வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தங்களது வீடுகளில் இருந்தபடியே நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து வருவது பாராட்டுக்குரியது என்று அப்போது அவர் கூறினார். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தகவல்களை வழங்குவதுடன் மூட நம்பிக்கையை போக்குவதாகவும் மக்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கருத்துக்களை அரசுக்கு தெரிவித்தால் அரசு தாமாகவே முன்வந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தவர்கள் குறித்து தகவல்களை வெளியிட்டால் நம்மால் ஒன்றாக செயல்பட முடியும் என்றும் பிரதமர் கூறினார். பொதுமக்களுக்கு உதவும் வகையில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் காவல்துறையினரின் பங்கு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக இடைவெளி, சுயமாக தனிமைப்படுத்திக் கொள்வது ஆகியவை குறித்து எடுத்துரைக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். வதந்திகள் பரவுவதை கட்டுப்படுத்துவதில் அகில இந்திய வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்த பிரதமர் இதற்கு தொகுப்பாளர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வ மற்றும் நேர்மறை எண்ணங்கள் ஏற்பட உழைக்குமாறும் மக்களிடையே கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாணவர்கள் போன்றவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பிற மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வந்துள்ள விவசாய தொழிலாளர்கள், தொழில்கூடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆகியோருக்கு உணவு, உறைவிடம் உள்ளிட்ட ஆதரவை வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார். பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள், உழைக்கும் மகளிர் ஆகியோர் தாங்கள் தங்கியுள்ள இடங்களில் தொடர்ந்து இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புள்ள மக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள், இதர அத்தியாவசியப் பொருட்களை வழங்க வேண்டுமென்றும், தங்கும் விடுதிகள், வாடகை உறைவிடங்கள் போன்றவை தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்து அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்தை முறைப்படுத்த வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊரடங்கை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தீவிரமாக செயல்படுத்துவதுடன் அதனை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கிக் கடன்களுக்கான மாதாந்திர தவணையை செலுத்த 3 கால அவகாசம் அளிக்குமாறு அனைத்து நிதி நிறுவனங்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது.
புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கோவிட் காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் பெரும் சவால்களை சந்தித்து வரும் வேளையில் இந்தியாவில் தாராள பணப்புழக்கத்தை ஏற்படுத்த இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதன்படி ஜூன் மாதம் வரை கடனுக்கான வட்டி வசூலிப்பை ஒத்திவைக்க அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலவுவது போன்ற அசாதாரண சூழ்நிலையில் பொருளாதார முடக்கத்தை எதிர்கொள்ள சில எதிர்பாரா நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். வட்டி வசூலிப்பை தாமதப்படுத்துவதன் மூலம் 374,000 கோடி ரூபாய் பணப்புழக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாமதமாக வட்டி செலுத்துவதை கடன் நிலுவையாக கருதப்பட மாட்டாது என்றும் இது கடன்தாரரின் கடன் வரலாற்றில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் சக்திகாந்த தாஸ் கூறினார். வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெறும் கடனுக்கான வட்டி விகிதம் 90 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 4% நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது ரிவர்ஸ் ரிப்போ ரேட் 4% இருக்கும். அதே நேரத்தில் வங்கிகள் அளிக்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் ரிப்போ ரேட் 75 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 4.4% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நோய் தொற்று பரவலை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் வங்கிகள் செலுத்த வேண்டிய பண இருப்பு விகிதமான CRR 4%லிருந்து 3% குறைக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஒராண்டிற்கு நடைமுறையில் இருக்கும். மேலும் நாட்டின் பொருளாதார நிலைமையை ரிசர்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வங்கிகள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறிய அவர் தனியார் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களது சேமிப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 75 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டிருப்பதன் மூலம் வாகன கடன் வீட்டுக்கடன் போன்றவற்றிற்கான தவணைத் தொகை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் கோவிட் பாதிப்புகளில் இருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும் என்று டுவிட்டரில் பிரதமர் கூறியுள்ளார். வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்புகள் பணப்புழக்கத்தை மேம்படுத்துவதுடன் செலவினத்தை குறைக்கவும் நடுத்தர வகுப்பினர் மற்றும் வணிகர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 834 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்புக்கு 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 66 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 27,000 பேரிடம் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. பரிசோதனைக்காக 15 தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கவுன்சில் கூறியுள்ளது. இது தவிர 121 அரசு ஆய்வகங்களில் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மூலம் ஒரு நாளைக்கு 12,000 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 38 அதிகரித்துள்ளது. மேலும் 48 பேர் தொடர் கண்காணிப்பில் இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, மதுரை, ஈரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தலா இருவருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அயர்லாந்திலிருந்து வந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 21 வயதான இளைஞர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். மேலும் இருவருக்கு இந்த நோய் தொற்று தொடர்பான பரிசோதனையில் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் 4வது தனியார் ஆய்வுக்கூடமாக சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசனர் தோட்டத்தில் 350 படுக்கை வசதியுடன் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆய்வு செய்தார்.
கோவிட் தொற்று தடுப்பு பணிகளை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவன தன்னார்வலர்களை ஈடுபடுத்துமாறு அனைத்து மாநில ஆளுநர்களையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உட்பட அனைத்து மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுடன் கோவிட் பாதிப்பை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது கோவிட் தொற்று தடுப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஆளுநர்களை அவர் அறிவுறுத்தினார். பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் நலன் பேணுதல் என்பதே இந்திய சமுதாயத்தின் அசைக்க முடியாத வலிமை என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், அரசால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் பாதிப்புகளை குறிப்பாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் ஆதரவற்ற மக்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக் கொண்டார். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடுவும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நிலைமை குறித்தும் கோவிட் பாதிப்பை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை விவரங்களையும் குடியரசு துணைத் தலைவர் கேட்டறிந்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவிட் நிவாரண நடவடிக்கைக்காக பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது ஒருமாத ஊதியத்தை வழங்கியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு மே மாத இறுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நீட் தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்தியா முழுவதும் கோவிட் தொற்று பாதிப்பால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நீட் தேர்வை எழுதுவதற்கு பல்வேறு நகரங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு செல்வதில் ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ஒத்திவைக்குமாறு அதனை நடத்தும் தேசிய தேர்வு முகமையை தாம் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கான ஐஐடிகளுக்கு நடத்தப்படும் JEE முதன்மை தேர்வு ஏற்கனவே மே மாத இறுதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதையும் மத்திய அமைச்சர் தமது டுவிட்டரில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் சரக்கு போக்குவரத்து மூலம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போதும் நாட்டு மக்களின் நலனில் இந்திய ரயில்வே முழுமையான அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களில் 160,000 பெட்டிகள் பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1,00,000 பெட்டிகளில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சரக்கு வளாகங்கள், ரயில் நிலையங்கள், கட்டுப்பாட்டு அறை ஆகியவை 24 மணி நேரமும் இயங்கி நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. இதில் கடந்த 23ஆம் தேதி 26,577 பெட்டிகளும், 24ஆம் தேதி 27,742 பெட்டிகளிலும், 25ஆம் தேதி 23,097 பெட்டிகளிலும், 26ஆம் தேதி 24,009 பெட்டிகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசியப் பொருட்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்லப்படுவதை கண்காணிக்க அவசரகால சரக்கு கட்டுப்பாட்டு முறை செயல்படுத்தப்படுவதாகவும், மூத்த அதிகாரிகள் மட்டத்தில் சரக்கு போக்குவரத்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கோவிட் வைரஸ் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரிசெய்யும் வகையில் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் பல்வேறு ஆராய்ச்சி அமைப்புகளின் பணிகளை ஒருங்கிணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்கும் முயற்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஈடுபட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் 3 அம்ச திட்டங்கள் கையாளப்படுவதாக தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி விரிவான தீர்வுகளை கண்டறிதல், சந்தைக்கு அனுப்பக்கூடிய பொருட்களை அடையாளம் காணுதல், ஏற்கனவே சந்தையில் இருக்கும் தீர்வுகளுக்கு ஆதரவு அளிப்பது ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது, வீட்டிலேயே பயன்படுத்தும் சுவாச கருவிகள் குறித்து முன்வடிவுகளை அளிக்குமாறு தொழில்நுட்ப மேம்பாட்டுக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும், திருவனந்தபுரத்தில் செயல்படும் ஸ்ரீ சித்ரா திருநல் மருத்துவமனை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சுகாதார சகாவல்களை எதிர்கொள்ள 8 முன்மாதிரிகளை உருவாக்க தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 150க்கும் மேற்பட்ட தொடக்கநிலை பரிசோதனை மையங்களில் பின்பற்றப்படும் முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் தேசிய அறிவியல் தொழில்நுட்ப முனைவோர் மேம்பாட்டுக் கழகம் தொடங்கியுள்ளதாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது.
ராணுவ வீரர்களின் நகரங்களில் கோவிட் வைரஸை எதிர்கொள்ள தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதும் சுமார் 21 லட்சம் பேர் வசிக்கும் வகையில் கண்டோன்மெண்ட் எனப்படும் 62 படை வீர நகரங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நகரங்களில் கோவிட் பரவலை தடுக்கும் வகையில் மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள் மற்றும் விருந்தினர் இல்லங்களில் படுக்கை வசதிகளை ஏற்படுத்துமாறு அனைத்து கண்டோன்மெண்ட் வாரியங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கட்டிடங்கள், குடியிருப்பு பகுதிகள், பள்ளி வளாகங்கள், நூலகங்கள் மற்றும் சந்தைகள் தொடர்ந்து சுத்தம் செய்யப்படுவதோடு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பணியாளர்களுக்கும் முகக்கவசங்கள், கையுறைகள், கிருமி நாசினிகள் வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவிட் வைரஸ் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாள்தோறும் 100 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்படும் சூழல் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நோயாளிகளை கையாள்வது தொடர்பான வழிமுறைகளை 5 உறுப்பினர் கொண்ட மருத்துவர்கள் குழு தயார் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாள்தோறும் 2 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்படுவதாகவும் 224 இரவு நேர தங்கும் விடுதிகள், 325 அரசு பள்ளிகள் மூலம் உணவு வழங்கப்படுவதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவை அவர்களது வீட்டுக்கே கொண்டு சென்று வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்டை மாநில எல்லைகளில் உள்ள மக்களுக்கும் உணவு வழங்குவதை உறுதிப்படுத்துவதாக கெஜ்ரிவால் கூறினார். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய 9 சிறப்பு குழுக்களை அமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவால் பொதுமக்களுக்கு அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த IAS அதிகாரிகளை கொண்ட 9 குழுக்களை அமைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது ஒவ்வொரு குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் எடுத்துரைத்தார். அதன்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் பணியை IAS அதிகாரி செந்தில்குமார் தலைமையிலான குழு மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். இதேபோல அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தி மற்றும் நுகர்வை ஒருங்கிணைத்தல், மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலான அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம், ஊரக ஒருங்கிணைப்பு, நோய் தொற்று கண்காணித்தல் மற்றும் சுகாதார பணிகள், போக்குவரத்து, சுகாதார உட்கட்டமைப்பு, வயது முதிர்ந்தோருக்கான நிவாரண நடவடிக்கைகள் என ஒவ்வொரு குழுவும் மக்களுக்கான சேவைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் என்றும் சண்முகம் கூறினார். தமிழகத்தில் அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறி அங்காடிகள் காலை 6 மணி முதல் மதியம் 2:30 மணி வரையே செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்பேடு போன்ற மொத்த காய்கறி மற்றும் பழ அங்காடிகளுக்கு பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணிக்குள் பொருட்களை இறக்கிவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோயம்பேடு காய்கறி அங்காடி மற்றும் பிற காய்கறி விற்பனை கடைகள், அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும். பெட்ரோல் பங்குகள் காலை 6 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும். மருந்தகங்கள், பார்சல் வழங்கும் வகையிலான உணவகங்கள் ஆகியவை எப்போதும் போல் செயல்படலாம் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து வீடுகளுக்கு சென்று உணவுகளை விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. எனினும் காலை 7 மணி முதல் 9:30 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2:30 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 9 மணி வரை மட்டுமே உணவை விநியோகிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்ய விரும்புவோர் சமைத்த உணவை விநியோகிக்க வேண்டாம் என்றும், சமைக்க தேவைப்படும் உணவுப் பொருட்களை மற்றும் பிற பொருட்களை மாவட்ட அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிப்பிரிவிடம் வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பு போன்ற நிகழ்வுகளில் 20 பேருக்கு மேல் கலந்து கொள்ள வேண்டாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்க மாநிலம் முழுவதும் 15,000 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 500 படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
தொடர்வது விரைவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த 1580 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நேற்று கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் பாண்டியராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாவட்டத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் 170,000 கோடி ரூபாய் நிவாரண உதவித் திட்டத்தை அறிவித்திருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் வங்கி கடன் வசூலை தள்ளி வைப்பதற்கு ரிசர்வ் வங்கி எடுத்துள்ள நடவடிக்கையும் திமுக சார்பில் வரவேற்பதாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கொரோனா நோய் தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை திமுக வரவேற்பதாகவும், எனினும் தொழிலாளர்களுக்கான நிதியுதவியை தமிழக அரசு 5,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சுமார் 15% மக்கள் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியில் நடமாடுவது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் வி நாராயணசாமி கூறியிருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் கூட்டமாக செல்வதை தவிர்த்து ஊரடங்கு உத்தரவை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி கடன்களுக்கான தவணையை 3 மாதத்திற்கு ஒத்திவைத்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியே நடமாடினால் தகவல் தெரிவிப்பதற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அளவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 100 அவசரகால படுக்கைகளும் 215 சிகிச்சை படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், தவிர ஓசூர் அரசு மருத்துவமனைகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஓசூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் தற்காலிக காய்கறிகள் விற்பனை மையம் ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ராமநாதபுரம் நகராட்சியில் கோவிட் தொற்றினை முற்றிலுமாக தடுக்க ஏதுவாக புதிய பேருந்து நிலைய வளாகம், ராஜா மேல்நிலைப்பள்ளி வளாகம் ஆகிய இரு இடங்களில் மட்டுமே காய்கறிகள் பழக்கடைகள் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார். நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்படும் பணிகளை பார்வையிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இரு இடங்கள் தவிர்த்து வேறு இடங்களில் வியாபாரிகள் காய்கறி, பழம், பூ போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தின் இதர பகுதிகளிலும் இதுபோன்ற ஒருங்கிணைந்த விற்பனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 144 தடை உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதமாக 156 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று வரை 144 தடை உத்தரவை மீறிய குற்றத்தின் பேரில் 291 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 165 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 1 ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்கள் கூட்டமாக செல்வதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த ஈரோடு ரயில்வே மருத்துவமனை மருத்துவர் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக வெளியான தகவலின் பேரில் அந்த மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து வந்த 2 பேருக்கு இந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்களுடன் வேறு சிலருக்கும் தொற்றுநோய் சிகிச்சை வழங்கப்பட்டது. இதையடுத்து அந்த மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவருக்கும் பணியாளர் ஒருவருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து பணியாளர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் ஈரோடு ரயில்வே மருத்துவமனை மூடப்பட்டது.
அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் விரைவில் பூரண நலம் பெற பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் இந்த சவால்களை எதிர்கொண்டு போரிஸ் ஜான்சன் மீண்டு வருவார் என்றும் அவர் ஒரு போராளி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய உடல்நலத்திற்கும் பிரிட்டனின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கும் தமது பிரார்த்தனைகளும் வாழ்த்துகளும் என்று பிரதமர் அதில் கூறியுள்ளார். முன்னதாக போரிஸ் ஜான்சனுக்கு கோவிட் தொற்று இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டது. எனினும் அவர் காணொலி காட்சி மூலம் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 106 அதிகரித்துள்ளது. இலங்கையில் 2 இடைவெளிக்கு பிறகு புதிதாக 4 நேற்று வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 106 உயர்ந்துள்ளது. வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள மக்கள் நிலைமை சீரடையும் வரை தற்போதைய பகுதிகளிலேயே இருக்குமாறு இலங்கை அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பயணிகள் வருவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. தொடர்வது நாளிதழ்களில் இன்று. விளையாட்டு பிரபலங்களான அகில்குமார், அஜய் தாக்கூர், ஜோகிந்தர் சர்மா உள்ளிட்டோர் ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் பங்கேற்பு. தினத்தந்தி. கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரளத்திலிருந்து தமிழகம் நோக்கி தொழிலாளர்கள் நடைபயணமாக வருகின்றனர். பணத்துடன் செய்தி தினமணி. கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள மக்கள் மனமு வந்து தாராளமாக நிதி வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு தமிழக அரசு வேண்டுகோள். தினமலர். கர்நாடக மாநிலத்திலிருந்து சத்தியமங்கலம் வழியாக தமிழகம் வர முயன்ற 664 மீனவர்களின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தினகரன். தமிழகத்தில் வரும் மாதங்களில் பிரசவிக்க இருக்கும் கர்ப்பிணி பெண்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களை அரசு கண்காணித்து வருகிறது. தேவையான உதவிகள் செய்ய ஏற்பாடு. அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக பொதுமக்களிடையே தொடர்ந்து கூடுதல் விழிப்புணர்வை வானொலி வர்ணையாளர்கள் ஏற்படுத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வெளி மாநிலங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வசிக்கும் தொழிலாளர்கள் மாணவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 834 அதிகரிப்பு. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 38 உயர்வு.
கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய தகுதி தேர்வான நீட் தேர்வு மே மாத இறுதி வரை ஒத்திவைப்பு. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. சரக்கு ரயில் போக்குவரத்து மூலம் நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை, ரயில்வே துறை அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.